தமிழர்கள் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய பொன்னியின் செல்வன் காவியத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம மூணாவது எபிசோட பார்க்க போறோம். முதல் ரெண்டு எபிசோட பாக்கலன்னா இது சுத்தமா புரியாது. சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூணாவது பாட்டுக்கு வாங்க. நீங்க மத்தவங்களுக்கு இந்த கதையை இந்த காவியத்தை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், பொன்னியின் செல்வன் பிளேலிஸ்ட். அதை மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா போதும். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே வரிசையா எபிசோடு ஒன்னுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வரிசையா பிளே ஆகும். நான் அப்லோடு பண்ண இப்ப வரைக்கும் மூணு எபிசோட் தயாரா இருக்கு. ரைட், உங்களுக்கே தெரியும் மிஸ்டர் தமிழன், மிஸ்டர் தமிழன் 2.0 இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மூவிஸ் பத்தி நான் பேசும்போது, சேனல்ஸ்ல எல்லாம் மூவிஸ் பத்தி நான் பேசும்போது பொதுவா கேரக்டரோட பேரை சொல்லவே மாட்டேன், இடத்தை சொல்லவே மாட்டேன். அப்படியே அவங்களோட அங்க அடையாளங்களை வச்சு எல்லாருக்கும் புரியற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இங்க நிறைய கேரக்டர்ஸ் பேர் சொல்லும்போது நான் பேசும்போது நான் கரெக்டா பேசுற மாதிரி என் மைண்ட்ல செட் ஆயிடுது, ஆனா வார்த்தையில வரும்போது கேரக்டரோட பேரை மாத்தி சொல்லியிருக்கேன். அப்படிதான் நேற்று ஒரு இடத்துல நம்ம இளவரசி குந்தவையோட ஃப்ரெண்டோட பேர் என்ன, வானதி, ஆனா அதுக்கு பதிலா நம்ம மூத்த பழுவேட்டையரோட பொண்டாட்டி நந்தினியோட பேரை தப்பா சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்தியத்தேவன் எங்க இருந்து எங்க வந்தான், கதை ஆரம்பிக்கும் போது காஞ்சிபுரத்துல இருந்தான். காஞ்சிபுரத்துல யார் இருக்கா, அந்த மூத்த இளவரசன் ஆதித்த கரிகாலன் இருக்கான். அடுத்த மன்னராக ஏற்கனவே இளவரசர் பட்டம் சுட்டப்பட்டு அடுத்த மன்னராக தயாரா இருக்கிறவன் காஞ்சிபுரத்துல இருக்கான். அங்க இருந்துதான் அவரோட ஓலையை எடுத்துக்கிட்டு அப்பாவுக்கு ஒரு ஓலை கொடுத்துரு, எங்க தங்கச்சிக்கு ஒரு ஓலை கொடுத்துரு அப்படின்னு ரெண்டு ஓலையை அவரு வந்தியத்தேவனுக்கு கொடுத்துட்டு இருப்பாப்ல. வந்தியத்தேவன் அந்த ரெண்டு ஓலையை எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து எங்க நோக்கி போய்கிட்டு இருக்கான், தஞ்சாவூரை நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஏன்னா தஞ்சாவூர் தான் சோழர்களோட புது தலைநகரம். தஞ்சாவூர்ல தான் அந்த மாமன்னர் சுந்தர சோழர், நம்ம இளவரசர்கள் இளவரசிகள் எல்லாருக்கும் தகப்பன் அங்க இருக்காப்ல. சோ காஞ்சிபுரத்துல ஆரம்பிச்ச நம்ம ஹீரோ வந்தியத்தேவனோட பயணம் இப்போ தஞ்சாவூர்ல போய் முடிஞ்சிருச்சு. தஞ்சாவூர்ல மாலையுக்குள்ளேயே வந்து பயங்கர குட்டிகளாட்டம் பண்ணி கடைசியா ஒரு முட்டுச்சந்துல மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நீ பாப்போம். முட்டுச்சந்துல மாட்டிக்கிட்டாரா, எங்க போகணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து அந்த முட்டு சந்துக்கு மேல ஒரு பொண்ணு ஏணியை தூக்கி போட்டு சீக்கிரம் ஏணில ஏறு ஏறு அப்படின்னு கத்த, அந்த ஆண்டவனே பார்த்து ஏணியை போட்ட மாதிரி இவனும் ஃபீல் பண்ணி ஏணி மேல ஏறி குடுகுடுன்னு மேல வந்துடுறா. மேல வந்து பார்த்தா இந்த பொண்ணு யாரோ என்னன்னு அவனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லைங்க. அந்த பொண்ணு பின்னாடியே வந்தியத்தேவனுக்கு பல்லக்கில் வந்துகிட்டு இருக்கும்போது எங்க அண்ணனை பத்தி ஏதோ சொல்ல வந்த, நடுத்தெருவில் வச்சு பேசிக்க வேண்டாமே சொல்லிட்டு நான் அங்க வான்னு சொல்லி முத்திரையை கொடுத்தேன். சரி இப்ப சொல்லு அப்படின்னு கேட்க இவனு பேச ஆரம்பிக்கிறான். ஒண்ணுமில்ல, உங்க அண்ணன் ஆழ்வார்க்கடியா நம்பிதான் என் தங்கச்சியை பார்த்தேன்னா இந்த மேட்டர் சொல்லிடு அப்படின்னு ஒரு தூது சொல்லி அனுப்பிச்சாரு அப்படின்னு அந்த தூதை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன தெரியுமா அவர் சொல்லி அனுப்பிச்சாரா, இன்னும் ஒண்ணு கெட்டு போல, நீயும் நானும் அந்த கிருஷ்ணரை தான் தெய்வமா போற்றி புகழ்ந்து பாடி அப்படியே தெய்வ பக்தியில தெளிச்சுக்கிட்டு இருந்தோம். உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா கிருஷ்ணர் கூட தான், அந்த பகவான் கூட தான் அப்படின்னு எவ்வளவு பயபக்தியோட இருந்த, அந்த பக்தியோட வா அந்த ஆண்டவர்கிட்டயே நம்ம போய் சேரலாம், பக்தியில மூழ்கலாம், இந்த கிழட்டு பய மூத்த பழுவேட்டரையரை விட்டுட்டு வா, நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அப்படின்றதான் தூதான் இதெல்லாம் சொல்லி காமிக்கிறான். இதெல்லாம் கேட்டதும் நந்தினி சிரிக்கிறாங்க. எங்க அண்ணன் எதிர்பார்க்கறதுல ஒன்னும் தப்பு இல்ல, ஆனா எங்க அண்ணனை விட்டு நான் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ நடந்து போச்சு, இதுக்கப்புறம் இந்த அடியேன் அந்த ஆண்டவன் மேல ஆசைப்படலாமா, அந்த தகுதியவே நான் இழந்துட்டேன், அதனால என்ன பத்தியோ இல்ல என் வாழ்க்கைய பத்தியோ இனி எங்க அண்ணனுக்கு எந்த கவலையும் வேண்டாம், என்ன பத்தி யோசிக்கவே வேண்டாம், அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருக்க சொல்லுங்க, அவர் வாழ்க்கைய பாத்துக்க சொல்லுங்க, என்ன நினைச்சு கஷ்டப்படுத்தவெல்லாம் வேண்டாம், அவரும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு நந்தினி இப்போ வந்தியத்தேவன் கிட்ட சொல்றாங்க. அதோட சேர்ந்து நந்தினியோட அழகு அழகு பேரழகி, அதனாலதான் இந்த நந்தினி கேரக்டரை யாரு பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க, மணிரத்ன படமா எடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அங்க நந்தினி கேரக்டரை பண்ண போறது ஐஸ்வர்யாராயி உலக அழகிதான் பண்ண போறாங்க. சரியான பொருத்தமான ஒரு ஆள் தான். அவன் அழகை காமிச்சு இந்த வந்தியத்தேவனை லைட்டா மயக்க பாக்குறான். வந்தியத்தேவனும் லைட்டா ஜொல்லு பாட்டிங்கிறதுனால லைட்டா ஜொல்லு ஊத்த தான் செய்யறான். இருந்தாலும் அவனுக்கு இவளை பார்க்க
பார்க்கும் போது காதல் வரத விட ஏதோ ஒரு பயம் வருது, ஏதோ ஒரு பதட்டம் வருது. பாம்பு கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். அவளோட அந்த காந்த கணைய தொடுக்கறா, அப்படியே பேசி பேசி மயக்கி வந்தியத்தேவன் அவள் வலிக்கு கொண்டு வரணும்னு பாக்குறா. பட் நம்ம வந்தியத்தேவன் ஆமாஞ்சாமி போறானே ஒழிய மனசுக்குள்ள நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் பண்றதான் பண்ணுவேன்னு தெளிவா இருக்கான். பேச்சு வழக்குல போய்கிட்டு இருக்கும் போது மன்னரை சும்மா பாக்க போறேன்னு சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது, உண்மையை சொல்லி என்ன நடந்தது, நீ யார் அனுப்பிச்சு வந்த, அந்த விஷயத்தெல்லாம் கேட்க இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல நம்ம மூத்த இளவரசர் ஆதித்ய கரிகாலர் ரெண்டு ஓலைய கொடுத்து அமிச்சாரு, ரெண்டு தூது கொடுத்து அமிச்சாரு, ஒன்னு அப்பா கிட்டையும் ஒன்னு தங்கச்சி கிட்ட குந்தவி கிட்டையும் கொடுக்க சொன்னாரு. அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன், அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. உள்ள போயிட்டு வெளியே வரதுக்காக உங்களோட மோதிரத்தை பயன்படுத்திக்கிட்டே மன்னிச்சுக்கங்க. அடுத்து தங்கச்சி குந்தவைக்கும் தூது கொடுத்து அமிச்சிருக்காரு, எவ்வளவோ பேர் இந்த ஓலைய படிச்சுட்டாங்க, நீங்க படிக்கிறதுல ஒன்னும் பெருசா தப்பு இல்ல, வேணும்னா நீங்களும் படிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு குந்தவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த தூதை இங்க கொடுக்குறான். அதை அந்த அம்மனி படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு ஐடியா பண்றாங்க, ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டு நம்ம வந்தியத்தேவனை பார்த்து ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் கேக்குறியா, நீ நானும் ஒரு டீல் வச்சுக்கலாமா, உனக்கு இப்போ இந்த தஞ்சாவூர்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும், கரெக்டா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும், செய்வியா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இந்த தூதை நீயே வச்சுக்கோ, இந்த ஓலைய நீயே வச்சுக்கோ, இந்த ஓலைய கொண்டு போய் உன்னோட அந்த மூத்த இளவரசர் ஆதித்த கரிகாலர் கொடுத்த இந்த ஓலைய இளவரசி குந்தவி கிட்ட எப்பவும் போல கொண்டு போய் கொடு, அதுக்கு அவங்க பதில் ஓலை எழுதி கொடுப்பாங்கல்ல, அந்த ஓலையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட நீ காமிக்கணும், இதுக்கு நீ சரின்னு சொன்னேனா உன்ன நான் வெளியே விடுறேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, நம்மால என்னடா பதில் சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆந்தையோட சத்தம், ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லங்க மொத்தம் மூணு தடவை அந்த சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் நந்தினி லைட்டா வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் தேடிக்கிட்டு இருந்த அந்த மந்திரவாதி வந்துட்டான், அவன் வரும்போது நீ இருந்தா நல்லா இருக்காது, அதனால நீ கொஞ்சம் போய் அந்த பக்கம் ஒளிஞ்சுக்கோப்பா அப்படின்னு கை காமிச்சு அங்க போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இவனும் சரி அங்க பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆந்த சத்தம்ங்கிறது சிக்னல் மாதிரி. அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்தியத்தேவனை அங்க போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்தியத்தேவன் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் இவ அந்த லதா மண்டபத்தோட வாசல்ல இருந்து மூணு தடவை கையை தட்டுறா, இதுவும் சிக்னல். அந்த கை தட்டுற சத்தங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் வெளியில இருந்து அந்த மந்திரவாதி உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா இவ வேற யாரும் இல்லைங்க, அங்க ஒரு சுடுகாட்டுல வச்சு ஆழ்வார்க்கடியான் நம்பிய யாராவது பாத்தீங்கன்னா பார்த்த இடத்துலயே கொண்டுடுங்க அப்படின்னு பாண்டிய வீரர்களோட டீம் லீடர் ரவிதாசன் ஒருத்தவன் உத்தரவு போட்டுட்டு பாத்தீங்களா, அந்த ரவிதாசன் தான் மந்திரவாதின்ற பேர்ல இங்க வந்துகிட்டு இருக்கா. வரும்போதே அவன் முகத்துல பயங்கர கோபம் வந்தது. நந்தினியை பார்த்து என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா, ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, தெருவுல யாருமே சீண்ட முடியாத மாதிரி கடந்த, பக்கத்திலேயே ஒரு பணம், அந்த பணத்தை நாங்க எரிச்சோம், கூடவே உன்னையும் தூக்கி போட்டு எரிக்கலாம்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் டிசைட் பண்ணாங்க, உன் கையவும் காலையும் கட்டி போட்டாங்க, வாயவும் கட்டி போட்டாங்க, ஆனா காத மூடல, நாங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை நீ கேட்ட, அந்த உடல் அந்த செத்தவரோட உடல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நாங்க சபதம் பண்ணோம், இந்த சாவுக்கு பலிக்கு பழி வாங்குவோம் நாங்க சபதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த சபதத்தை கேட்டுட்டு நீ சையை சொன்ன, என்னதான் சொல்ல வர அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உன் வாய் கட்ட அவுத்தோம், அப்படி என்ன சொன்ன, உங்களை விட இந்த சாவுக்கு பழி வாங்க வேண்டிய கடமையும் உரிமையும் எனக்கு தான் இருக்கு, என்ன பயன்படுத்துங்க, சோழ நாட்டையே நிர்மூலமாக்குறேன் அப்படின்னு நீ சபதம் பண்ண, இந்த சாவுக்கு பழி வாங்குறதாவும் சொன்ன, அதனாலதான் பாவமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கட்ட அவுத்து விட்டோம், உன்னை தப்பிக்க வச்சோம், ஆனா இப்போ ஒரு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு வந்ததும் அந்த சத்தியத்தை மறந்துட்ட பாத்தியா, என்ன கழட்டி விட்ட பாத்தியா அப்படின்னு இவன் கேட்க ஆரம்பிச்ச பின்னாடி இவளுக்கும் கோவம் வருது. நான் ஒன்னும் சத்தியத்தை மறக்கல, பழசையும் மறக்கல, இப்பயும் நான் இங்க இருக்கிறது அன்னைக்கு நான் பண்ண அந்த சத்தியத்தை நிலைநாட்டத்தான் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுறதுக்கு அந்த வேலைக்காரி அனுப்பல அப்படின்னு கேட்க, இல்லப்பா உன்னை கூப்பிடுறதுக்காக தான் வேலைக்காரி அனுப்பிச்சேன், உனக்கு பதிலா இன்னொருத்தவன் எவனோ ஒருத்தவனை கூட்டு வந்து தப்பா நிப்பாட்டிட்டா, இதை சொல்றதுக்குள்ள நீ இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்ட, பழசெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு நந்தினியும் சொல்றாங்க. அப்படியா சரி யாரது அப்படின்னு கேட்க, ஏதோ ஒருத்தவன் தெரியாத்தனமா அந்த பக்கம் வந்துட்டான், அது இதுன்னு சொல்லிட்டு அதோ அந்த பக்கத்துல கொஞ்சம் ஓரமா நிக்க வச்சிருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப வந்த மேட்டர் என்ன அப்படின்னு கேட்க, ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணபடி ரெண்டு டீமை ரெண்டு பக்கம் அனுப்பிச்சாச்சு, ஒரு பக்கம் இலங்கைக்கு அனுப்பிச்சாச்சு, இன்னொரு பக்கம் இந்த தஞ்சாவூருக்கு வந்து செய்ய வேண்டியதை செய்யறதுக்காக ஒரு டீம் தயாராகிட்டு இருக்கு, ஆனா எங்களுக்கு நிறைய இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு பணம் தேவை, அதுலயும் குறிப்பா இலங்கையில சோழ நாட்டோட தங்க நாணயம் செல்லாது, இலங்கையோட தங்க நாணயம் ஏதாவது இருந்தா குடு அப்படின்னு கேட்க, அவ்வளவுதானே எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க மூட்டை எடுத்து கொடுக்குறாங்க. இவனும் வாங்கிட்டு பரவாயில்லையே இன்னும் பழச மறக்காம தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறான். நீங்க தான் ஏன் ராணி, உங்களை போய் நான் அப்படி பேசிட்டு வச்சுட்டேன், உங்களாலதான் நம்ம குளம் தலைக்க போகுது அப்படி இப்படின்னு புகழ்ந்தும் பேசுறோம். இப்போ அந்த தங்க நாணய பையன் வாங்கியாச்சு. ஏற்கனவே நந்தினி நம்ம வந்தியத்தேவன் என்ன சொல்லிட்டு இருந்தா, வெளியே போறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுல, இப்ப யோசிக்கிறேன் இந்த ரவிதாசன் கிட்டயே வெளியே ஒத்தவன் நிக்கிறான், அவனையும் நீ கூட்டு போய் கோட்டை வாசலுக்கு வெளியே கொண்டு போய் விட்டுரு, இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு நந்தினி கேக்குறான். அப்படியே பேசிக்கிட்டே வராங்க, வந்தியத்தேவனை தேடுறாங்க, ஆனா வந்தியத்தேவன் அங்க இல்ல. நந்தினி நிக்க சொன்ன இடத்துல நிக்காம வந்தியத்தேவன் அங்க இருந்து வேற எங்கேயே எஸ்கேப் ஆகி போயிருக்கான். எங்க போயிருக்கான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அப்படியே அங்க விட்டுவிட்டு இந்த பக்கத்துல நம்ம இளைய பழுவேட்டரையர் இப்போ வந்தியத்தேவனை கோட்டை விட்டுவிட்டு தன்னோட படை வீரர்களை திட்டிக்கிட்டு இருக்காரு. அங்கே நடக்குதுன்னு பாப்போம். படை வீரர்கள் எல்லாம் நல்லா திட்டிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா அண்ணன் வந்துகிட்டு இருக்காப்லயா, மூத்த பழுவேட்டரையர் வந்துகிட்டு இருக்காப்லயா, அவரை வரவேற்கிறதுக்காக
போய் வாசல்ல வெயிட் பண்றாரு. அவரும் வராரு, தம்பியை பாக்குறாரு, ஏதோ நார்மலா நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டாபிக் வருது. இந்த மாதிரி அண்ணன் வந்தியத்தேவன் ஒருத்த வந்தா உங்களோட பனைமர மோதிரத்தை கையில வச்சிருந்தா, மன்னருக்கு ஏதோ ஓலை கொண்டு வந்திருக்கதாக சொன்னேன், நான் முத அவனை விடல, எப்ப அந்த பனைமர மோதிரத்தை காமிச்சானோ காமிச்சிட்டு உங்களுக்கு பழக்கப்பட்ட மாதிரி சொன்னானோ அதுக்கப்புறம் தான் சரி நம்மாலு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை விட்டேன். அவனும் போய் மன்னர்கிட்ட ஓலையை கொடுத்தான். ஓலையில ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல, எப்பவும் போல ஏன்பா தஞ்சாவூர்ல தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க, இங்க காஞ்சிபுரம் வாங்க, உங்களுக்காக தங்கத்திலேயே மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆதித்த கரிகாலன் எப்பவும் போலதான் எழுதி வச்சிருந்தாரு. அதை படிச்சு விட்டு மன்னரும் சரி அதுக்கு பதில் ஓலை கொடுக்கறதாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு இருந்தாலும் அவன் மேல ஒரு சந்தேகம், அதனாலதான் அவனை நம்ம மாளிகையிலேயே கொஞ்ச நாள் தங்கிடுறா, எங்க அண்ணன் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண வச்சேன், அதுக்குள்ள அந்த பையன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு இவருக்கு பயங்கர ஷாக். அடே முட்டா பையலே, எவனாவது ஒருத்தன் ஒரு ஓலையை கொண்டு வந்துட்டு மன்னரை பார்க்கணும் வைக்கணும்னு என் பேரை சொல்லி சொன்னா அவனை உள்ள விட்டுருவாடா நாயே அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, அதை கேட்ட தம்பிக்கு அண்ணன் மேல கோவம், யோ சும்மா வந்தவனால நான் உள்ள விடலையா, நீ கொடுத்த பனைமர மோதிரத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கான், அதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நானால நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு இவன் கேட்க, உடனே அதுக்கு அவரு நான் பனைமர மோதிரம் கொடுக்கவே இல்லையாடா அப்படிங்கிறாரு. அப்ப நீ கொடுக்கலன்னா உன் பொட்டாட்டி கொடுத்துருப்பா, ஏதோ ஒரு தப்பு பண்றா அவ, நான் அவளை நம்ப போறது இல்ல, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி சோழ நாட்டுக்கும் சரி அவ பண்றது எதுவும் சரியா படல அப்படின்னு தம்பி அண்ணிய அந்த 18 வயசு இளம் பொண்டாட்டி நந்தினிய திட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஜென்ரலாவே நந்தினியை பார்த்தாலே இவருக்கு பிடிக்காதுங்க, அதெல்லாம் ஓரளவு கரெக்டா கெஸ் பண்ணிடுவாப்ல சின்ன பழுவேட்டரையர். இதை கேட்டதுமே பெருசுக்கு பயங்கர கோவம், என்ன தைரியம் இருந்தா உங்க அண்ணியவே இப்படி தப்பா பேசுவேன், என் பொண்டாட்டியே இப்படி தப்பா பேசுவேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா நாக்க அறுத்துருவேன் ஆஸ்கல் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாருங்க. ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ ரெண்டு சிங்கங்கள் சண்டை போட்டா எப்படி இருக்கும், கர்ஜித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா. நல்லா தம்பியை திட்டி விட்டு நான் இப்பயே போறேன், நந்தினி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துடுறாரு. ஆனா வர வழியிலேயே யோசிக்கிறாரு, என்னதா இருந்தாலும் நம்ம தம்பியாச்சே, போர்ல நமக்காக எனக்காக எவ்வளவோ தர தான் உயிரை கூட கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு ஆள் என் தம்பி, அவனை போய் இப்படி நம்ம தப்பா நினைச்சிட்டே வச்சிட்டமே அப்படின்னு வருத்தப்படாப்ல. அப்படி வருத்தப்பட்டுகிட்டே போய்கிட்டு இருக்காரு. அதே சமயம் தன் பொண்டாட்டிய எப்படி நம்ம கேள்வி கேக்குறது, ஏதோ அவ தப்பு பண்றாளே அந்த பனைமர மோதிரத்தை எதுக்காக சம்பந்தமே இல்லாம வந்தியத்தேவன் கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள், அதையெல்லாம் கேட்கலாமே சொல்லிட்டு மாளிகைக்கு வராரு. வந்து விசாரிச்சா மாளிகையில நந்தினி இல்ல, பக்கத்துல லதா மண்டபம் இருக்கு, லதா மண்டபத்துல அவங்க இருக்காங்கன்னு சொல்ல எதுக்கு அவ லதா மண்டபத்துல இந்நேரத்துல இருக்கணும், அதுவும் சூரியன் மறைஞ்சு நேரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன அங்க வேலை அப்படின்னு சொல்லி லதா மண்டபத்துக்கே இவர் வராரு. அவர் வர சத்தத்தை கேட்டதுமே இந்த பக்கத்துல நந்தினி உசாராயறாங்க, ஏன்னா பக்கத்துல இப்ப யாரும் இல்ல, அந்த மந்திரவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ரவிதாசன் இருக்கான் இல்லையா, அவனை இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதோ ரகசிய யாரா இருக்கு போல, அது வழியா அவன் போய்கிட்டு இருக்கான் போல, அங்க யாரும் இல்ல, நந்தினி மட்டும் தனியா இருக்காங்க. வந்த வேகத்துல அப்படியே இவன் கோபத்துல கொப்பளிப்பான் அப்படின்னு பார்த்தா அதை விட்டு விட்டு அப்படியே உள்ட்டாவ நந்தினி கோபமா இருக்காங்க இவர் மேல, உங்க மேல நான் ரொம்ப கோபமா இருக்கேன் அப்படிங்கிற இவன் கெஞ்சிரியா, ஏன்டா நீங்க ஏன் கோபமா இருக்கீங்க அப்படின்னு பதறாப்புல இவர், என்னை விட்டு நீங்க பிரிஞ்சு போய் 4 நாள் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க கூடாது, உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல அப்படின்னு ஓவரா நம்புறேன். அதெல்லாம் சரி, ஏதோ மந்திரவாதி அடிக்கடி மீட் பண்றேன்னு வேற சொல்றாங்க, எதுக்கு மந்திரவாதியை பாக்குற அப்படின்னு கேட்க, வேற எதுக்கு, என்னோட விரதத்தை பூர்த்தி பண்றதுக்கு தான், நான் வேண்டிக்கிட்டு இருக்குது நடக்கணும்ன்றதுக்காக தான், அவங்கிட்ட ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமேனு கேக்குறேன், அது ஒரு குத்தமா அப்படின்னு லைட்டா கொஞ்சம் கண்ணுல கண்ணீரை ஊத்த, ஐயோ நீ ஒரு மந்திரவாதி இல்ல 10 மந்திரவாதி கூட வச்சுக்கோ, நீ அழுகாம மட்டும் இருதாயி அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடற, அவ்வளவுதாங்க படுத்தே விட்டார் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப கிளவே கிடக்காப்ல. அதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணமாயி நமக்கு எவ்வளவு மாசமாச்சு, இன்னும் என் விரல் நுனி கூட உன் மேல பட்டதில்ல, ஏதாவது கேட்டா பூஜை புனஸ்காரம் விரதம் அது இதுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்க, ஏன் என்ன பிடிக்கலையா வைக்கல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, என்னோட ரெண்டு சத்தியம் நிறைவேற வர என்னோட விரதம் பூர்த்தி அடையாது, அது வர தாங்கள் காத்திருக்கத்தான் வேணும், நம்ம ரெண்டு பேரோட உடல் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம உயிரா ஒன்னா ஒன்னாதான இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓவரா சீன் போடுற பெருசும் நம்பிக்கை தெரியுது. சரி என்னதான் உன்னோட சத்தியம் அப்படின்னு விசாரிச்சா, ரெண்டு வேண்டுதல் இருக்கான், ரெண்டு மேட்டர் நடக்கணுமா, அது நடந்துச்சுனாதான் பூஜையை முடிப்பேன் அப்படிங்கிற விரதத்தை முடிப்பேன் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு விசாரிச்சா, இப்போ மாமன்னரா இருக்கிறது யாரு, சுந்தர சோழர், சுந்தர சோழரோட வாரிசுகள் யாருமே அரியணையில் ஏறக்கூடாது, இது முதல் சபதமா. இரண்டாவது சபதம், அந்த அகம்பாவம் பிடிச்ச இளவரசி குந்தவை இருக்கா இல்லையா, அவளோட அகம்பாவத்தை அடக்கணும், இது ரெண்டு நடக்கிற வரைக்கும் என்னோட விரதம் தொடரும் அப்படிங்கிற அவ்வளவுதானே, கிட்டத்தட்ட இந்த விரதம் முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைச்சுக்கலாம், எல்லாம் நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கலாம், ஏன்னா சுந்தர சோழரோட பிள்ளைங்க அந்த 3 பேர்ல யாருமே அரியணையில ஏற போறது இல்ல, நாங்க மதுராந்தகர அரியணையில ஏத்துறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நிறைய குறுநில மன்னர்கள் நிறைய அரசு அதிகாரிகள் கூட ஒத்துக்கிட்டாங்க, இனி நம்ம சித்தப்ப மதுராந்தகன் தான் மன்னராக போறது அப்படிங்கிறாப்ல. இப்படி நடந்துட்டாலே குந்தவையால
வேற எதுவும் பேச முடியாது, அடங்கி ஒடுங்கி இருப்பா. சோ ரெண்டுமே நடந்த மாதிரி நீ நினைச்சுக்கோ அப்படின்னு இவரு அடிச்சு விடுறாப்ல. கொண்டாட்டி மேல கை வைக்கணும் இல்லையா, அதுக்காக இவ்வளவு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவன் பேச்சு வழக்கில் இல்ல, அரியணையில மதுராந்தக ஏறி உக்காரணும், அதுக்கப்புறம் தான் மித்ததெல்லாம் அப்படின்றாங்க பொண்டாட்டி இந்த 18 வயசு இளம் நந்தினி. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு ஆசையும் உண்டு. சொல்ல போனா சின்ன வயசுல என்னோட கைரேகையை பார்த்து ஒரு ஜோசியர் ஜோசியம் சொன்னாரா, அந்த ஜோசியத்துல என்ன தெரியுமா சொன்னாரு, என்னோட 18 வயசு வரைக்கும் நான் இல்லாத புல்லாத ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு சொன்னாரு. 18 வயசுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகுச்சுன்னா நான் யார கட்டிப்பேன்னு சொன்னாரு தெரியுமா, இந்த ஒட்டுமொத்த சோழ சாம்ராஜ்யத்தையும் ஆள போறவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன், அப்ப என்ன அர்த்தம், நீங்க தான் அடுத்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தையே ஆள வேண்டியது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட நம்ம பெரிய பழுவேட்டரருக்கு ஒரு செகண்ட் அப்படியே தலையே சுத்த ஆரம்பிக்குதுங்க. மொத பயம், அதுக்கப்புறம் தலை சுத்தலே வந்துருச்சு. என்ன வார்த்தை சொல்லிட்டாவ, நம்மளை போய் மாமண்டர் பொசிஷன்ல வச்சு பாக்குறாளே அப்படின்னு ஆடி போயிட்டாப்ல. அப்படியே அங்க சீனை நிப்பாட்டிட்டு, நம்ம வந்தியத்தேவனை எங்க விட்டோம் கடைசியா, இந்த லலா மண்டபத்துல அந்த பக்கம் நின்றுகிட்டு இருந்தா திடீர்னு காணாம போயிட்டான். நந்தினி போய் தேடி பார்க்கும்போது வந்தியத்தேவன் அங்க இல்ல. அப்ப எங்கயா போனாரு அப்படின்னு பார்த்தா, நந்தினியை நம்ம ஆளு நம்பல, ஒருவேளை இங்க இருந்து சொல்லிட்டு அந்த மந்திராவதி விட்டு பிடிக்க சொன்னா, இல்ல பழுவேட்டையர் வந்ததுமே போட்டு கொடுத்துட்டா எதுக்குடா தொல்லை அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்காப்ல மனுஷன். எப்படி அந்த லலா மண்டபத்துக்கு பக்கத்துல இருட்டா இன்னொரு மண்டபம் இருக்கு, அதோட கதவு பெரிய கதவா இருக்கும், அந்த கதவு எப்பவுமே பூட்டு போட்டு மூடியே இருக்கும். ஆனா அங்க என்ன ரகசியம்னா, அந்த பெரிய கதவுக்குள்ள சின்னதா இன்னொரு கதவு இருக்கும், அந்த கதவை தட்டினா திறந்துடும். ஆனா வெளியே பெரிய பூட்டை பார்த்துட்டு நிறைய பேர் பூட்டி இருக்கு, இப்பேற்பட்ட பூட்டை எப்படி உடைக்கிறது, ஏதோ ஒரு காரணத்துக்காக பாலணிஞ்சு கிடக்கிற அந்த பில்டிங்கை பார்த்துட்டு எல்லாரும் போயிடுவாங்க. இந்த ரகசிய கதவை நம்ம ஹீரோ பாத்துறாப்ல, அதை தட்டிட்டு உள்ள போயிடறாப்ல. உள்ள போய் பார்த்தா அது ஒரு சுரங்கப்பாதை மாதிரி தெரியுது. சுரங்கப்பாதையில இருந்து இறங்கியாச்சு, உள்ள போயாச்சு, பயங்கர இருட்டா இருக்கு, தட்டு தடுமாறி போய்கிட்டு இருக்கான், பெருசா வெளிச்சம் இல்ல. நேரம் ஆக 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 அந்த இருட்டுக்குள்ள இருந்து 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 அதுக்கப்புறம் தான் இருட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம கண்களும் பாத்தீங்கன்னா இருட்டுலயும் ஓரளவு பார்க்கக்கூடிய ஒரு திறமை ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு இருட்டான பகுதிக்கு போகும்போது சுத்தமா உங்களுக்கு தெரியாது. அதே இருட்டான ரயில நீங்க ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் லைட்டா உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும். அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓரளவு தெரியுது அவனுக்கு, இது பள்ளம் இது மேடு அப்படின்ற அவன் உணர முடியுது. தட்டு தடுமாறி அதுல போய்கிட்டு இருக்கான். அப்ப போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஏகப்பட்ட தங்கம் வைரம் வைடூரியம் மகுடம் சோழ நாட்டோட கஜானாவே இங்கதான் இருக்குங்க. ரகசியமா யாரும் எதிர்பார்க்காத இந்த இடத்துல ஒரு போருக்கு போய் அங்கிருந்து ஆட்டையப்பட்டு வராங்க பாத்தீங்கன்னா நகைகள் அது எல்லாத்தையுமே இங்க அடிக்க வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து மிரண்டு போறாப்ல. பக்கத்திலேயே ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூட அசைறத பார்த்து அப்படியே மிரண்டு கிட்டத்தட்ட உச்சா போற ரேஞ்சுக்கு போயிட்டாப்ல வந்தியத்தேவன், என்னதான் வீரனா இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எலும்பு கூட்டுக்கு பக்கத்துல பெருச்சாளிகள் எலிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அசையும் போது எலும்பு கூட அசைற மாதிரி இவனுக்கு தெரிஞ்சு அந்த பிரம்மைக்கே இவ்வளவு பயந்து போயிட்டாப்ல மனுஷன். அதுக்கப்புறம் தான் அடச்சி இதுக்கா பார்த்து பயந்து போனோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகர்ந்து போறாரு. அப்பதான் ஒரு இதை நோட் பண்றாருங்க, ஏதோ இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு தீ பந்தத்தை எடுத்துட்டு ஒரு வேலையால் வரா, கையில வேல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்தியத்தேவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கந்தமாறன், அதாங்க நம்ம ஹீரோவை ஒரு குதிரை கொடுத்து அமிச்சானே அந்த நண்பன் கந்தமாறன் கையில வேல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். கூடவே கையில எதுவுமே இல்லாம அண்ணனோட போட்டுக்கிட்டு நடுவுல ஒரு ஆள் வராரு, அவர் வேற யாரும் இல்ல நம்ம சித்தப்பன் மதுராந்தகன், அவரும் வந்துகிட்டு இருக்காருங்க. எதுக்குடா இவரு இப்படி ரகசிய வழியா வரணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம சித்தப்பன் மதுராந்தகன் இந்த அரண்மனையை விட்டு வெளியே போனதும் யாருக்கும் தெரியக்கூடாது, திரும்பி வந்ததும் யாருக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி இவரை ரொம்ப ரகசியமா இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடங்கிட்டு இருக்காங்க. பட் யாருக்குமே தெரியாம பல்லக்கில் சித்தப்பனை பொண்டாட்டி மாதிரி கூட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறவர் யாரு, நம்ம பெருசு பெரிய பழுவேட்டரையர். இதெல்லாம் அவங்களோட திட்டத்தின் ஒரு பகுதி அப்படிங்கறத நம்ம வந்தியத்தேவன் புரிஞ்சுக்கிறான். ரைட், இன்னும் என்ன கூத்தலாம் நடக்குது பாப்போம் அப்படின்னு அவங்களையே ஃபாலோ பண்ணி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த சித்தப்பன் மதுராந்தகன் அவரோட அரண்மனைக்கு போயிடுறாரு. இந்த வழியா இப்ப மிச்சம் இருக்கிறது வேலையாலும் ஃப்ரெண்டு கந்தமாறனும் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு திசையில இருந்து கையில தீப்பந்தத்தோட இன்னும் ரெண்டு உருவம் வருது. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம பெரிய பழுவேட்டரையர் அப்புறம் பொண்டாட்டி நந்தினி அவங்க வராங்க. ரகசியமா இங்க கந்தமாறன் கூட பேசிட்டு இருக்காங்க. கந்தமாறன் கிட்ட அவர் ஏதோ கேள்வி கேக்குறாரு, இவன் ஏதோ பதில் சொல்றான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெரிய பழுவேட்டரையர் பின்னாடி இருக்கிற அந்த வேலையால பார்த்து ஏதோ ஒரு சைகை காமிக்கிறாருங்க. அந்த சைகையை அந்த வேலைக்காரனும் புரிஞ்சுகிட்ட மாதிரி தெரியுது. பேசிட்டு அவங்க போயிடுறாங்க. கந்தமாறனும் அந்த வேலையாலும் கீழே இன்னொரு பாதை போகுது. அந்த பாதை வழியா அவங்க இன்னொரு இடத்துக்கு நடந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பாக்குறான் யாரை ஃபாலோ பண்ணலாம். நந்தினியையும் பெரிய பழுவேட்டரையும் ஃபாலோ பண்றது வேஸ்ட், ஏன்னா அவங்க ஆப்வியஸ்லி எங்க போவாங்க, அவங்களோட அரண்மனை மாளிகைக்கு தான் போவாங்க. ஆனா நம்மால இங்க விட்டு வெளியே போகணும். கந்தமாறன் இப்ப எங்க போறான் நம்ம பாப்போம். அவன் மேபி இந்த சோழ சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு இந்த தஞ்சாவூரை விட்டுட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அவனை ஃபாலோ பண்ணா வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறனையும் அந்த வேலையாலையும் ஃபாலோ பண்ணி இவன் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இடத்தை அடையறாங்க. யாரு அந்த வேலையாலும் கந்தமாறனும் அந்த சுரங்கப்பாதையோட கடைசி முக்கு சந்துக்கு வந்துடுறானுங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுவரால தான் முடிஞ்சு கிடக்கு. ரகசியமா அங்க ஏதாவது பாதை இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டா அந்த சந்தேகம் சரிதான். பக்கத்துல ஓரத்துல ஏதோ ஒன்னு இருக்கு, திருகாணியத்தை
திருகிற மாதிரி திருகுறாங்க. திருகுச்சுன்னா அந்த சுவரை ரெண்டா பொளந்து நடுவுல ஒரு ஆள் அந்த பக்கம் போற மாதிரி ஒரு கேப் கிடைக்குதுங்க. அந்த கேப்ல தான் இவங்க வெளியே போகணும் போல. ஆஹா, சூப்பரான வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்தியத்தேவன் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க, கந்தமாறனும் அந்த கேப் வழியா அந்த பக்கம் போறதுக்காக அதுல ஏற, கந்தமாறனோட மூஞ்சி அந்த கோட்டைக்கு வெளி பக்கத்துல இருக்கு, அவனோட முதுகு உள் பக்கமா பார்த்த மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு இருந்தா வெளியே போயிருப்பாப்ல. அதுக்குள்ள அந்த வேலையாள் என்ன பண்றான்னு பாருங்க, கையில ஒரு கத்தி எடுத்து அப்படியே ஓங்கி கந்தமாறனோட முதுகுல ஒரு குத்து. நம்ம பெரிய பழுவேட்டரையர் ஒரு சைகை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த சைகை இதுதாங்க, கந்தமாறன போற்று அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதனாலதான் அந்த வேலையால் கத்தி எடுத்து சுரியிட்டாங்க. ஐயோ, இத பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம நண்பன் கந்தமாறனோட நண்பன் நம்ம ஹீரோ வந்தியத்தேவன் சும்மா இருப்பானா, அப்படியே ஒரு பாஞ்சு பாஞ்சு போய் அந்த வேலையால போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். பயங்கர இருட்டா இருக்கு. அவர் கையில இருந்த தீப்பந்தமும் இந்த பக்கத்துல கீழே விழுந்துற, ஒன்னும் பெருசா தெரியவே இல்ல. கும் இருட்டா இருக்கு. அந்த இருட்டையே பயன்படுத்தி அந்த வேலையில போட்டு அடிச்சு கீழே தள்ளி புரட்டி எடுத்துறாருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வேலையால் மயங்கி போயிடுறான். உசுரோட இருக்கானா இல்லையோ, திரும்பி முழிச்சானா என்ன பண்றது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை முழிச்சா கூட நம்ம சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனோட டிரெஸ்ஸையே உருகி அவன் கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல திரும்பி நண்பன் கந்தமாறனை பார்த்தா அவன் மயங்கி கிடக்கான். இன்னும் மூஞ்சி கோட்டைக்கு அந்த பக்கத்துல தான் இருக்கு, முதுகு மட்டும் தான் இந்த பக்கத்துல இருக்கு. இங்க எவன் குத்துனா வச்சான்னு எதுவுமே நம்ம கந்தமாறனுக்கு தெரியாது. எவன் குத்துனா அந்த வேலையால் அதுவும் அவனுக்கு தெரியாது. யாரு காப்பாத்தினா நம்ம ஹீரோ வந்தியத்தேவன், அதுவும் அவனுக்கு தெரியாது. அப்புறம் எப்படியோ அவனை லைட்டா அந்த பக்கத்துல கொண்டு போயிட்டு வந்தியத்தேவனும் அந்த பிளவு வழியா அவனை கூப்பிட்டு அந்த பக்கத்துல இறங்குறாங்க. இறங்குற இடத்துல ஒத்தையடி பாத்திர மாதிரி ஒரு இடம் இருக்கு. கீழே விழுந்தா கீழே ஒரு பெரிய நதி போயிட்டு இருக்கு. நதியில விழுக வேண்டியதா. கரெக்டான இடத்துல லேண்ட் ஆனதுனால நம்ம ஹீரோவும் சரி, அற மயக்கத்துல கிடக்குற கந்தமாறனும் சரி, உள்ள விழுந்து செத்து போயிருப்பாங்க. இல்ல தண்ணியில மிதந்து அந்த பக்கத்துல போய் கரை சேர்ந்தாதான் உண்டு. ஆனா கரெக்டான இடத்துல லேண்ட் ஆனதுனால தப்பிச்சாங்க. அப்படியே அந்த ஒத்தடி பாதை வழியா கடந்து வராங்க. ஒரு வழியா கோட்டையை விட்டு வெளியே வந்தாச்சு. காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அவனால நடக்கவே முடியல. கந்தமாறனால மயங்கி கிடக்கான். தோள்பட்டில தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அரகோர மயக்கத்துல லைட்டா முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ. ஹீரோவை பார்த்ததான் என்ன தெரியுமா கேக்குறேன், அட துரோகி, என் முதுகுல இப்படி குத்திட்டியடா பாவி அப்படிங்கிறா. இதை கேக்குற நம்ம வந்தியத்தேவனுக்கு எப்படி இருக்கும், அடடே ஒளிஞ்சுகிட்டு இருந்தவன் உன்னை காப்பாத்துறதுக்காக வெளியே வந்தண்டா, இதெல்லாம் அவன் சொல்றதுக்கு நேரம் இல்ல, சொன்னாலும் இவனுக்கு காதல விழுகாது, ஏன்னா துரோகியே முதுகுல குத்திட்டியேன்னு சொல்லிட்டு கந்தமாற மயங்கிட்டான். இருந்தாலும் நண்பனாச்சே, அவன் அப்படியே விட்டு போயிட முடியாதுன்னு சொல்லிட்டு தோல்லை ஏத்துக்கி போட்டு போறாருங்க. அப்புறம் நதியில இப்ப கடந்து அந்த பக்கத்துல போயாகணும். கையில வேல் வச்சிருக்காப்ல நம்ம ஹீரோ, அதை வச்சு ஆழம் பாக்குறாரு. ஆழம் ஒன்னும் பெருசா இல்ல, நல்ல வேலை வசதியா போச்சேன்னா அதுலயே இறங்கி எப்படியோ இவனையும் இழுத்துக்கிட்டு போய் நதியை கடந்து அந்த பக்கம் போயாச்சு. அந்த பக்கத்துலதான் அந்த காட்டுக்கு நடுவுல தான் ஞாபகம் இருக்கா நம்ம ஹீரோக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணல, அம்மா கூட ஊமையா இருப்பாங்களே, அந்த பையன் பேர் என்ன, அமுதன், சேரன் அமுதன், அவனோட வீடு இருக்குன்ற ஞாபகம் வருது. சரி, அவங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே, அவன் வீட்டுக்கு போறான். இப்படி குத்துயிரும் குதையனுமா ஒருத்தவன் இருக்கானே, அவனை பார்த்ததுமே அவரு உடனே வீட்டுக்குள்ள கூட்டு உட்கார வச்சு அவங்க அம்மா அவனோட அந்த காயத்துல அந்த கத்திய நம்ம ஹீரோ எடுக்க அவன் கத்த அவன் வாய பொத்திட்டு இந்த காயத்துக்கு அவங்க மருந்தும் போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அரமயக்கத்திலேயே இன்னும் கந்தமாறம் கிடக்கா. இங்க நடக்கிற எதுவுமே கந்தமாறனுக்கு பெருசா தெரியல. எங்க இருக்கும் இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்களா இல்லையா எதுவுமே அவனுக்கு தெரியாது. கத்தியை பிடுங்கும் போது அவன் சத்தம் போட்டான்ல, அந்த சத்தம் வெளியில நம்ம ஹீரோ வந்தியத்தேவனை தேடிக்கிட்டு இருக்கிற வீரர்களுக்கு கேட்டது. அவங்க என்னடா அந்த சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த குதிரை சத்தமும் இங்க உள்ள கேக்குது. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோ, என்னதான் தேடி வந்துகிட்டு இருக்காங்க, என் உசுருக்கு ஆபத்து, இவனை எப்படியா நீங்க காப்பாத்துங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் கிளம்புறான். ரூட் கேக்குறான், இங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு. ரூட்டை நம்ம அமுதன் தம்பி சொல்றாப்ல, ஆனா இவனுக்கு சரியா விளங்கல. தம்பி, எனக்கு ஒண்ணு சரியா விளங்கல, புதுசு, நீ கொஞ்சம் கூட வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு கூப்பிட, இவனும் தன்னோட அம்மாவை பார்க்க, அம்மாவும் சரி தம்பி போயிட்டு வா அப்படின்னு சரியா பண்ண, சேரன் அமுதன் சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். சோ நம்ம ஹீரோட குதிரையை இங்கதான் மரத்தடியில கட்டி போட்டுருப்பாப்ல நம்ம ஆளு. அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அவன் முன்னாடி உட்காந்துக்கிறான், பின்னாடி சேரன் அமுதன் உட்காந்துக்கிறான். வேகமா குதிரையை எடுத்துட்டு போயிடறாங்க. அதே சமயம் வீரர்கள் இந்த வீட்டுக்கு வராங்க, கதவை தட்டுறாங்க. உள்ள இருந்து நம்ம ஊமை அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வெளியே வராங்க. உள்ள யாரும் இல்லைன்னு சரியா பண்றாங்க. ஊமைதானே கிளவிதானு சொல்லி தள்ளி விட்டுட்டு இவங்க உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு ஆளு அடிபட்டு மருந்து கட்டி போட்டு கிடக்காரு. இப்ப நம்ம வீரர்களுக்கு ஒரு குழப்பம், இது வந்தியத்தேவனா இல்ல வேற யாரோ தெரியல, எதுக்குடா வம்பு, தூக்கிட்டு போயிருவான் இவனை, அரண்மனையில வச்சு விசாரிச்சுக்கலாம் சொல்லிட்டு மயங்கி கிடக்கிற கந்தமாறனை தூக்கிக்கிட்டு இந்த வீரர்கள் கிளம்பி போறாங்க. அந்த அம்மா தடுக்கிறாங்க, அவங்களை தள்ளி விட்டுட்டு இவங்களை இழுத்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் அந்த கந்தமாறன் மயங்கிதாங்க கிடக்கான். அதே சமயம் சில வீரர்கள் அந்த பக்கத்துல அவன் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்னு பின்னாடி விரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ குதிரையை ஓடிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு இன்னும் சில பேர் குதிரை வீரர்கள் வந்தியத்தேவனையும் பின்னாடி உட்காந்துகிட்டு இருக்கிற அமுதனையும் விரட்டி குதிரையில போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே இந்த வீரர்களும் விடுற மாதிரி தெரியலங்க. சோழ நாட்டு வீரர்கள் பழுவேட்டையரோட ஆட்கள் விரட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க. இவங்களும் வேகமா போயிட்டு இருக்காங்க. சைட்ல வேற நதி போய்கிட்டு இருக்கு. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். அதுக்கு நம்ம வந்தியத்தேவன் ஒரு ஐடியா பண்றாரு. இப்போ விரட்டிட்டு வர வீரர்களுக்கு யார் வேணும், வந்தியத்தேவனை தான் பிடிக்க போறாங்க, உயிரோடவோ பணமாவோ. வந்தியத்தேவன் பின்னாடி உட்காந்துகிட்டு இருக்கிற இந்த அமுதனை பொறுத்தளவுல பெருசா அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆள், இவனை வந்து பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால வந்தியத்தேவன் என்ன யோசிக்கிறானா, தம்பி என்ன தான் இங்க தேடி வரானுங்க, நான் தான் முக்கியம், நான் என்ன பண்றேன், குதிரையில வேகமா போறேன், உன்னை நான் இறக்கி விட்டுறேன், பின்னாடி வர வீரர்கள் எங்க அவன் அப்படின்னு கேட்பாங்க. ஆத்துல விழுந்துட்டேன்னு போய் சொல்லு, என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த அமுதன் ரொம்பவே நல்ல மனுஷன், சிவ பக்தன், எப்பவுமே சிவா 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 அப்படின்னு தெரியறவன், நேர்மையான ஆளு. அர்ஜுனன் கூட போய் சொல்லலாம், இந்த மனுஷன் போய் சொல்ல மாட்டான் போல, எப்படி நான் போய் சொல்றது, அதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சேரன் அமுதன் அரமுடிக்கிறான். ஐயோ நீ நல்லவனாரு, அதுக்காக இந்த ரேஞ்சுக்கு நல்லவனா இருக்காதா அப்படின்னு என்னென்னமோ பேசி பாக்குறாரு. ஒரு நல்லது
சொல்றதுக்காக பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு சொல்லி பாக்குறாரு. அப்பையும் பொய் சொல்ல மாட்டேன்னு சேரனவத நரம்பிடிக்க அப்ப உண்மையை தானே சொல்லுவேன், சரி உண்மையவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நதி ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. அந்த ஆத்துக்குள்ள வந்தியத்தேவன் போத்துன்னு போய் விழுகிறான். இந்த பக்கம் சேரநம்பரம் நிக்கவே முடியல, ஏன்னா குதிரை படு வேகமா போய்கிட்டு இருக்கு. அந்த குதிரையோட வேகத்திலேயே அவனும் போய்கிட்டு இருக்கான். ஐயோ வந்தியத்தேவன் விழுந்துட்டானே ஆத்துல விழுந்துட்டானே அப்படின்னு பதறான். இப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பாதைக்கு குறுக்க ஒரு கம்பி போய்கிட்டு இருக்கு, ஒரு கட்டை போய்கிட்டு இருக்கு. சேரநம்பதனோட தலைமுடி வேகமா போய்கிட்டு இருக்கும் போது குதிரை மேல இருக்கிறதுனால உயரத்துல இருக்கிறதுனால அந்த முடி வந்து மரத்துல மாட்டிக்கிறதுங்க. அப்படியே அவன் மேல தொங்க குதிரை அப்படியே தாண்டி போயிடுது. பின்னாடி வந்த வீரர்கள் ரொம்ப ஈஸியா நம்ம சேரநம்பதனையும் அலாக்கா பிடிச்சிடானுங்க. அந்த பக்கத்துல போன குதிரையும் பிடிச்சிடானுங்க. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறது எங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சோழ சாம்ராஜ்யத்தோட பழைய தலைநகரம் பழையாறை அப்படின்னு பேரு. அங்கதான் நம்ம இளையராணி குந்தவை இருக்காங்க, நம்ம சித்தப்ப மதுராந்தகனோட அம்மா இருக்காங்க, மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த ஏரியாக்கு பக்கத்துல வரைக்கும் வீரர்கள் இந்த பக்கம் திசை மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இவங்களும் வந்து பிடிச்சிடறாங்க. ஒருவேளை வந்தியத்தேவனை தான் பிடிச்சிட்டாங்களோ செக் பண்ணி பார்த்தா சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஆளா தெரியுது. யாரப்பா நீ, எங்கப்பா அவன், எங்கப்பா வந்தியத்தேவன் அப்படின்னு கேட்க அவன் உடனே அழுகிறான். யோ அழுகுறது நிப்பாட்டிட்டு சொல்லியா, எங்கேயா அவன் அப்படின்னு கேட்க ஆத்துல விழுந்துட்டான், ஆத்தோடய போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு அடம்பிடிக்க. அப்படியா செத்து போயிட்டான அவன், சரி எது எப்படியோ நீயாவது கிடைச்சே வா உன்னை கூட்டு போறோம் அப்படின்னு வந்ததுக்கு இவனை மட்டும் கூட்டிட்டு அந்த குதிரையும் இழுத்துட்டு அவங்க போயிடறானுங்க. இந்த சம்பவம் நடக்கும் போது பக்கத்துல நம்ம ஆழ்வார்க்கடியா நம்பி அவரும் பழையாறை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு. அவர் இந்த சம்பவத்தெல்லாம் பாக்குறாரு. ஆனா தூரமா இருந்து பார்த்ததுனால அவருக்கு சரியா ஒண்ணு பிடிபடல. என்ன நடக்குது, யார் இவன், எதுக்காக இழுத்துட்டு போறாங்கன்னு பெருசா தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு ஆழ்வார்க்கடியா நம்பியும் அந்த பழைய தலைநகரம் பழையாறையை நோக்கி போய்கிட்டு இருக்காப்ல. வந்தியத்தேவன் ஆத்துல கிடக்கான், அங்க வேற சுழல் அடிக்கிறது, அந்த சுழல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஆமாங்க, என்னதான் மிகப்பெரிய வீரன் சூரியன் சொன்னாலுமே வந்தியத்தேவனுக்கு நீச்சல் தெரியாது. அதனால அந்த சுழல்ல மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே அங்க விட்டுட்டு இந்த பக்கத்துல ஆழ்வார்க்கடியான ஃபாலோ பண்ணுவோம். ஆழ்வார்க்கடியான் இப்ப எப்படியோ அந்த பழைய தலைநகரம் பழைய அறைக்கு போயிட்டான். அங்க ஒரு சிவனோட கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள போற கும்புறதுக்காக இல்ல, அங்க இருக்கிற சிவன் அடியார்கள் கிட்ட வம்புக்கு இருக்கிறதுக்காக. ஏன்னா இவன் விஷ்ணுவோட பக்தர், சிவன் பெருசா விஷ்ணு பெருசா சண்டை போடலான்றதுக்காகவே போறாப்ல. அதுக்கு ஏத்த மாதிரி அங்க சிவபக்தர்கள் இருக்க அவங்க கூட வம்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதே சமயம் பழையாறை நகரத்து அரச மாளிகையிலிருந்து நிறைய லேடிஸ் வந்துருக்காங்க. குறிப்பா நம்ம சித்தப்ப மதுராந்தகன் இருக்காங்க, அவனோட அம்மா செம்பியன் மாதேவி வந்திருக்காங்க, இளவரசி குந்தவை வந்திருக்காங்க, கூடவே அந்த தோழி வானதியும் வந்திருக்காங்க, மற்றும் உறவினர்களா வந்திருக்காங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சண்டையை பாக்குறாங்க. பார்க்கும் போது நம்ம ஆழ்வார்க்கடியா நம்பிய மதுராந்தகனோட அம்மா பாக்குறாங்க. பார்த்துட்டு, தம்பி எப்பவுமே இப்படிதானா சிவனடியார் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப, சரி எல்லா வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் மாளிகை பக்கம் வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் பரிச்சயம் போல. சரிங்கதாயி வந்துடுறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியா நம்பியும் சொல்லி இவங்களும் சாமி கும்பிட்டு போயிடுறாங்க அவங்கவுங்க மாளிகைக்கு. ஆழ்வார்க்கடியா நம்பி ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தப்ப மதுராந்தகனோட அம்மாவை அவங்களோட மாளிகையில போய் பாக்குறாங்க. என்ன ஆழ்வார்க்கடியா நம்பி, நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் ஆச்சு, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்க இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை ஏமா கேக்குறீங்க, ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு, அடுத்த மன்னராக போறது யாரு அப்படிங்கறத எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன சந்தேகம், மூத்த இளவரசன் ஆதித்த கரிகாலன் தான் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, அதை நீங்க சொல்றீங்க, ஆனா ஊர்ல இருக்கீங்களா என்னென்னமோ பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு இவர் சொல்ல, ஆமா ஆமா என் புள்ள, நான் பெத்த மகன் மதுராந்தகன், சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் என் பேச்சுக்கு ஆமான்னு சொன்னவன், என் பேச்சை கேட்டவன், என்ன மாதிரியே அவனும் சிவபக்தியில மூழ்கி கிடந்தவன், இப்ப என்னடா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்களும் புலம்புறாங்க. அப்புறம் இவன் எங்கெல்லாம் போனா, எங்கெல்லாம் சுத்தினா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அதே மாதிரி வந்தியத்தேவன் ஒரு ஆளை பார்த்தேன், அவன் பாருங்க எப்பேற்பட்ட ஆளா இருக்கான், ஆதித்ய கரிகாலன் இருந்து ஓலை எடுத்துட்டு வந்தானா, ஒரு ஓலைய மன்னர்கிட்டையும் இன்னொரு ஓலைய குந்தவை கிட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு திணறி ஒரு வழியா மன்னரை பார்த்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பழுவேட்டையரோட ஆட்கள் அவனை பிடிக்க போக, இப்போ பழுவேட்டையரோட ஆட்கள் ஊரெல்லாம் நாடெல்லாம் தம்பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்தியத்தேவனை ஒற்றன்னு சொல்லி அவனை பிடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, சோழ நாட்டோட தலைநகரம் தஞ்சாவூருக்குள்ளேயே புகுந்து அதுலயும் மாமன்னரோட மாளிகைக்கே போய் இவ்வளவு சாமர்த்தியம் பண்ணிருக்கானா, ஷபாஸ் அப்படின்னு இவங்களும் பாராட்ட செய்யறாங்க வந்தியத்தேவன். அப்படியே பேச்சு அப்படியே மாறி போயிட்டே இருக்கு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி சரி அடுத்து என்னவா, எங்க போறதா உத்தேசம் சொல்ல, ஒண்ணு இல்ல நம்ம இளவரசி குந்தவையை போய் பார்க்கணும், அவங்களும் இந்த மாதிரி நாட்டு நடப்பெல்லாம் விசாரிப்பாங்கன்னு சொல்ல, சரி போயிட்டு வா, நானும் அவங்களை பார்க்கணும், ஒரு வார்த்தை நீ போய் பார்த்தேனா என்ன வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு இந்த அம்மாவும் சொல்லி அனுப்ப, சரிங்க அப்படின்னு இவனு கிளம்புற. அடுத்து குந்தவையோட அரண்மனைக்கு போற. ஆழ்வார்க்கடியா நம்பி அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்காரு. அதே சமயம் அவங்களோட மாளிகைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. இளவரசி குந்தவையும் தோழி வானதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் லேடிஸ் ஜென்ரலா பேசினா என்ன பத்தி பேசுவாங்க, மோஸ்ட்லி அவர்களோட காதலர்களை பத்தி மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இளவரசி தோழிய பார்த்து ஓட்டுறாங்க, என்னடி ஓ ஆறு உயிர் காதல இலங்கையில போர்ல இருக்கானே அவனை பார்க்க முடியலன்னு வருத்தமா இருக்க அப்படி இப்படின்னு ஓட்ட. அதுக்கு பதிலுக்கு தோழி இளவரசியை பார்த்து, நீங்க மட்டும் என்னவா, அந்த ஜோசியர் வீட்டுல திடீர்னு ஒருத்தன் உள்ள புகுந்தானே, அவன் உங்களையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தான், கூட நான் நிக்கிற இரவு மாடு மாதிரி என்ன அவன் பார்க்கவே இல்லை, நீங்களும் அவனை கொஞ்சம் ஏக்கத்தோட பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சது அப்படின்னு தோழி இளவரசியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம இளவரசியும் வந்தியத்தேவன் மேல லைட்டா ஒரு கண்ணு போல ரெண்டு மூணு இடத்துல மீட் பண்ணிருக்கான் இல்லையா,
அவனை மறுபடியும் பார்க்கலாமா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னு கனவு காண்டுகிட்டு இருக்காங்க இந்த இளவரசி குந்தவை. அதே சமயம் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் அங்க வந்து சேர்றாரு. எப்பவும் போல என்னப்பா நாட்டடப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு செய்தி ஏக்க அவனும் நம்ம வந்தியத்தேவன் மேட்டர் எல்லாத்தையுமே சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணிக்கணும், முக்கியமான ஒரு மேட்டரை இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே ஆழ்வார்க்கடியான் நம்பி மறைக்கிறாரு. எதனா வந்தியத்தேவனோட நண்பன் கந்தமாறனோட மாளிகையில ரகசியமா ஒரு கூட்டம் போட்டாங்க இல்ல, பல்லக்குள்ள இருந்து மதுராந்தகர் கூட சித்தப்பிர வெளியே வந்தார் பாத்தீங்களா, இவர மன்னராக்கணும் சொல்லிட்டு நிறைய பேரு சத்தியம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மேட்டர் மட்டும் சொல்லாம மித்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. வந்தியத்தேவன் எப்படி போனான், கஷ்டப்பட்டான், இப்ப வெளியே வந்துட்டான், அவன இந்த மாதிரி வீரர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒற்றன் பறைசாட்டிட்டாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் வெளியே அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, டம் 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 நடிச்சு அழகப்பட்டது என்னவென்றால், தஞ்சாவூருக்குள்ள ஒரு ஒற்றன் புகுந்து கலாட்டா பண்ணிட்டான், பேரு வந்தியத்தேவன், அவன் இப்படி பாக்குறதுக்கு இப்படி எல்லாம் இருப்பான், அவனை யாராவது பாத்தீங்கன்னா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லணும், தகவல் சொல்றவங்களுக்கு நிறைய சன்மானம் கிடைக்கும் சாமியோ அப்படின்னு தம்பட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டதும் பாத்தீங்களா, நான் வர வழியில எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கடைசியில இந்த பழையாறை வரைக்கும் வந்து தம்பட்டம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க பழுவேட்டையோட ஆட்கள் அப்படின்னு சொல்ல, அந்த தம்பட்டத்தை கேட்டதும் இவங்களுக்கு லைட்டா ஒரு தயக்கம், ஐயோ அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்புறம் நான் கிளம்புறேமா, உங்களை அம்மா பாக்கணும்னு சொன்னாங்க, ஒரு எட்டு போய் பார்த்து வந்துருங்க சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். யாரு, சித்தப்பர் மதுராந்தகரோட அம்மா, அவங்க குந்தவைய பாக்கணும்னு சொல்லிருக்காங்க, அவங்களும் ஆமா ஆமா நானும் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஆழ்வார்க்கடியை நம்பி கிளம்பிடுறாருங்க. இப்போ ஆத்துல விழுந்து கிடந்தாருல நம்ம வந்தியத்தேவன், அவன் அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க, அந்த ஆற்று சுழல், அந்த சுழல் அப்படியே அவனை தூக்கி சாப்பிடுறது, எங்கேயோ இழுத்துட்டு போய் எங்கேயோ வீசி எரிஞ்சிருது. நீச்சல் தெரியாததுனால அந்த சுழல் சுத்தி விட்டதுனால படு வேகத்துல அவன் எப்படியோ கரசந்து சேர்ந்துறான். நல்ல வேலை நீச்சல் தெரியாம எப்படியோ தப்பிச்சிட்டமே அப்படின்னு தப்பிச்சாச்சுன்னு நினைப்பு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கடை கடந்து நதி கடந்து ஒரு வழியா இந்த பழையாறை வந்து சேர்ந்துட்டாப்ல. பழையாறை வந்ததும் அவர் நேரா யார் தெரியுமா போய் பாக்குறாரு, பழையாறையில ஒரு சிவனோட கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு வராரு. அந்த கோயில பூஜை செய்யக்கூடிய ஒரு பூசாரி, அவர் பேரு பட்டர், உடம்பெல்லாம் பட்டை அடிச்சிருப்பாப்ல பட்டர்னு பேரு, அவரை போய் பாக்குறாப்ல. ஏதோ சில விஷயங்களை சொல்ல பட்டர் உடனே எல்லாத்தையும் சாத்திட்டு வா தம்பி அப்படின்னு கூட்டிட்டு ஒரு ஆத்தோரமா வராரு. ஆத்துல படகுல ஏறி இந்த பக்கத்துல வந்து சேர்ந்தா இங்கதான் நம்ம குந்தவையோட மாளிகை இருக்கு. மாளிகையோட கொல்லப்புறத்து பக்கத்துல ரகசியமா வந்தியத்தேவனை கூட்டு போய் குந்தவை கிட்ட வர்றாரு. எப்படி கரெக்டா இந்த பட்டரை தெரியும் எனக்கு அப்படின்னு பார்த்தா வேற ஒண்ணு இல்லங்க, ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரத்துல இருந்து ரெண்டு ஓலையை கொடுத்து அனுப்பும் போதே பழையாறையில சிவங்கோயிலுக்கு போ, அங்க பட்டர்னு ஒருத்தவர் இருப்பாரு, அவரை போய் பார்த்தேனா நீ குந்தவைய பாத்திரலாம், இந்த ஓலையை கொடுத்துடலாம்னு ஏற்கனவே சொல்லி நினைச்சிருப்பாப்ல. அதனால ரொம்ப ஈஸியா குந்தவைய பார்க்க வந்தாச்சு. குந்தவை வந்தியத்தேவனை பார்த்ததும் பயங்கர ஷாக்கு, என்ன அதிசயம், இவனை தான் பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருந்தோம், கண் முன்னாடி வந்து நின்ட்டானேன்னு சந்தோஷம். இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம என்னப்பா ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை சண்டைக்கு வந்த, இங்கேயும் சண்டைக்கு வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எங்கம்மா சண்டைக்கு வந்தேன், நீங்க தான் போற இடம் ஃபுல்லா என்ன முறைச்சு பாக்குறீங்க, என்ன பார்த்து கேலி பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க அப்படின்னு இவனும் பேசுறான். அதெல்லாம் சரி, என்ன இது, என்னையே நீ பார்க்கணும் அப்படின்னு விசாரிக்க, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஓஹோ ஆதித்த கரிகாலன் ஓலை கொடுத்து விட்டுருக்கானா அப்படின்னு இவங்களுக்கு ஷாக்கு. அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு என்ன ஷாக்குனா, இவங்க தான் குந்தவை தேவி, இவங்க தான் அந்த இளவரசி குந்தவை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஜோசியர் வீட்டுல வச்சே இந்த ஓலையை கொடுத்துருப்பனே, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லையே அப்படின்னு அவனுக்கு ஷாக்கு. பத்தாவதுக்கு அவன் லைட்டா சைட் அடிச்சிருப்பான், கடைசியில பார்த்தா இளவரசியை போய் சைட் அடிச்சிட்டமே அப்படின்னு லைட்டா அவனுக்கு ஒரு தயக்கம். இருந்தாலும் அவங்க அழகு கண்டு அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. நந்தினிய பார்க்கும் போது அவனுக்கு பயம் வந்தது, இந்த குந்தவைய பார்க்கும் போது அவனுக்கு பாசம் வருது. சிறப்பு அப்படியே மாத்தி மாத்தி ஓட்டிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா அவன் வந்த வேலையை பாக்குறான், இந்தாங்கம்மா இந்த ஓலை, எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இந்தாங்க அப்படின்னு ஓலையை கொடுக்குறான். ஓலையை படிச்சு பாக்குறாங்க, படிச்சு பார்த்துட்டு சரி ஓலையை கொடுத்தாச்சு, அடுத்து என்ன உத்தேசம் அப்படின்னு கேட்க, ஒரு வழியா என் நண்பன் ஆதித்ய கரிகாலன் கொடுத்த வேலையை பண்ணி முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எப்படியாவது நான் ரெஸ்ட் எடுக்கணும், நிம்மதியா இருக்கணும், இந்த ஏரியா விட்டு விட்டு போனா போதும் இருக்கு அப்படிங்கிற. ஏப்பா அவ்வளவு சலிச்சுக்கிற அப்படின்னு கேட்டா, ஏமா கேக்குறீங்க, இந்த வேலையை எடுத்ததுல இருந்து நான் ஊரு உலகம் ஃபுல்லா பகைவர்களை தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அப்படி என்னையா பகைவரை சம்பாதிச்சிட்டு அப்படின்னு கேட்டா, அதை ஏன் கேக்குறேன், என் நண்பன் கந்தமாற மண்டபத்துக்கு போய் அங்க இருக்க வீரர்களோட சண்டை, அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு போனா சின்ன பழுவேட்டையர் கூட சண்டை, அவரோட வீரர்கள் கூட சண்டை, பெரிய பழுவேட்டையர் கூட மரண பகையில இருக்கேன், பத்தாவதுக்கு என்ன ஒற்றன் வேற அறிவிச்சிட்டாங்க, சோழ சாம்ராஜ்யத்துல இருக்கிற பழுவேட்டையரோட வீரர்கள் எல்லா பேருமே என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஒற்றன் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க, இதையெல்லாம் தாண்டி என்னோட பயங்கர நண்பன் கந்தமாற அவன முதுகுல நான் குத்திட்டேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பாவம் அவன் கூட விரோதி ஆயிட்டானே, போதுமையா இந்த சாமி இந்த பொழப்பே எனக்கு வேண்டாம், ஆளை விடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாப்ல வந்தியத்தேவன். அதுக்கு உடனே இவங்க, வானர் குலத்து ஆளு இப்படி நீ பேசலாமப்பா, இது உன் குலத்துக்கு அழகா அப்படி இப்படின்னு போட்டு கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனு இந்த டயலாக் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், சரிமா என்னமா பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்ல நான் ஒரு ஓலை தரேன், அந்த ஓலையை நீ எடுத்துட்டு போய் என்னோட கடைசி தம்பி இளைய இளவரசன் அருள்மொழிவர்மர், இப்ப அவர் எங்க இருக்காரு, இலங்கையில போர்ல இருக்காப்ல, அவர்கிட்ட கொண்டு போய் இந்த ஓலையை கொடுக்கணும், பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாங்க. இவனும் சொல்லி பாக்குறான், வேண்டாங்க ஏற்கனவே ரெண்டு ஓலையை கொடுக்கக்குள்ள படாத பாடுபட்டேன், இதையும் கொடுக்கணுமான்னு கேட்க, எனக்காக செய்ய மாட்டேன்னு கேட்க, இவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அவங்க ஒரு ஓலையை எடுத்து எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, பொன்னியின் செல்வா என் தம்பியே, இந்த ஓலையை கண்டதும் உடனே புறப்பட்டு வரவும், விவரங்கள் இது கொண்டு வருகிற இந்த நபர் சொல்லுவார், இவரை நீங்கள் பூரணமாக நம்பலாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. ஓலையை வாங்கிக்கிறான். அப்படி ஓலையை இளவரசி கையில இருந்து வந்தியத்தேவன் வாங்கும் போது அவங்க ரெண்டு பேரோட கையும் லைட்டா டச் ஆகுதுங்க. லைட்டா டச் ஆனதுமே நம்ம ஹீரோ அப்படியே கன உலகத்துக்கே போயிடறாரு. அதை நம்ம கதையாசிரியர் கல்கியோட லைனா அப்படி
படியே படிக்கிறேன் கேளுங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேரோட அந்த காதலோட ஆழம் நமக்கு புரியும். குந்தவை ஓலையை அவனிடம் கொடுத்த போது காந்தல் மலரையொத்த அவளுடைய விரல்கள் வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்ட கையை தொட்டன. அவனுடைய மெய் சிலிர்த்தது, நெஞ்சு வெடித்து விடும் போல் இருந்தது. ஆயிரம் பதினாயிரம் பட்டு பூச்சிகள் அவன் முன்னால் இறகுகள் அடித்துக் கொண்டு பறந்தன. ஆயிரம் பதினாயிரம் குயில்கள் ஒன்று சேர்ந்து இன்னிசை பாடின. மலைமலையான வண்ண மலர் குவியல்கள் அவன் மீது விழுந்து நாலா பக்கமும் சிதறின. இந்த நிலையில் வந்தியத்தேவன் தலை நிமிர்ந்து இளவரசி தேவியை பார்த்தான். என்னென்னமோ சொல்லணும் நினைக்கிறான், ஆனா அந்த வார்த்தை முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு.
ஆனாலும் நம்மளுக்கு ஒரு மேட்டரை உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த கிழவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த 18 வயசு சின்ன பொண்ணு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அது யாரு என்னன்றது இந்த மூணு பேருக்குமே தெரியாதுன்னு. ஆக்சுவலா ஆதித்ய கரிகாலனுக்கு அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கிழவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மேட்டரை ரீகால் பண்ணும் போது இவருக்கு பயங்கர கோபம் வருது. அந்த டாபிக்கை மறுபடியும் இப்போ அந்த பார்த்திபன் எடுக்கிறான். தயவு செய்து அந்த டாபிக்கை பேசாத அப்படின்னு ரொம்ப கோபத்துல நண்பனையே கத்திடுறாப்ல ஆதித்ய கரிகாலன். பார்த்தா ரொம்ப யோசிக்கிறான், என்னடா அது, ஏன் மனுஷன் இவ்வளவு கோவப்படுறாரு, அந்த கிழவனை பத்தி பேசினா இவருக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு விசாரிக்கிறாரு. கிழவனை பத்தி நீ பேசுறதுனால எனக்கு கோவம் வரல, அந்த பொண்டாட்டியை பத்தி பேசுறதுனால எனக்கு கோவம் வருதுங்கிறாரு. ஏயா என்னதான் ஆச்சு சொல்லியா அப்படின்னு கேட்க, பல நாள் ரகசியம், யாருக்கிட்டேயுமே கொட்டாத அந்த வேதனையை உங்ககிட்ட நான் கொட்டி தீக்க போறேன் அப்படின்னு ஒரு மேட்டரை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு கேள்வி கேட்கிறாரு, பார்த்தா என் நெஞ்ச பிளந்து காட்டினா அதுக்குள்ள யார் இருப்பாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, அதுக்கு பார்த்தேன் தெரியாதே அப்படின்னு சொல்ல, சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கன்னு கேட்க, என்ன பெத்தெடுத்த என் தாயோ தகப்பனோ இருக்க மாட்டாங்க, என் உயிரினும் மேலான என் தங்கையோ தம்பியோ இருக்க மாட்டாங்க, என் உயிருக்கு உயிரான நண்பர்களான நீயோ வந்தியத்தேவனோ கூட இங்க இருக்க மாட்டீங்க, ஆனா வஞ்சகமே வடிவான ஒரு பொண்ணு என் நெஞ்சில இருப்பா, அவ வேற யாரும் இல்ல அந்த பெரிய பழுவேட்டர் கிழவன் கல்யாணம் பண்ணிட்டு போச்சே அந்த 18 வயசு பொண்ணு நந்தினி, அவதான் என் நெஞ்சில இருப்பா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட பார்த்திபனுக்கு அப்படியே தூக்கி வாரிப்பட்ட மாதிரி இருக்குங்க. என்ன இளவரசே சொல்ல வரீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு இவன் பதறான். அதுக்கப்புறம் தான் அந்த பிளாஷ்பேக் வருது. பிளாஷ்பேக்கு போறோம், பல வருஷங்களுக்கு பின்னாடி போறோம். இப்போ நம்ம ஆதித்ய கரிகாலன் இருக்காரு இல்லையா, இவரோட வயசு 12 வயசு சின்ன பையனா பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. பழைய அறையில இப்போ நம்ம குந்தவை இருக்காங்கல்ல, அவங்க மாளிகைக்கு பின்னாடி இருக்கிற அந்த புற ஏரியால குந்தவை, இந்த ஆதித்ய கரிகாலன், அப்புறம் கடைசி தம்பி அருள்மொழிவர்மன் எல்லாருமே சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம சித்தப்பனோட அம்மா செம்பியன் மாதேவியோட சத்தம் கேக்குது, பிள்ளைகளா ஓடியாங்க அப்படின்னு. உடனே அவங்க மூணு பேர் ஓடி வராங்க. வந்து பார்த்தா செம்பியன் மாதேவி கூட சம்பந்தமே இல்லாத ஒரு மூணு பேர் நிக்கிறாங்க. அந்த மூணு பேர்ல ஒரு சின்ன பொண்ணு, எங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. கூட நிக்கிற ரெண்டு பேரும் ஒரு அம்மா ஒரு அப்பா, மேபி அந்த பொண்ணோட அப்பா அம்மாவா இருக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அந்த குழந்தைய பத்தி பெத்தவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த செம்பியன் மாதேவி கிட்ட. அப்புறம் அவங்க கேக்குறாங்க, பாட்டி யாருமா இந்த சின்ன பொண்ணு அப்படின்னு விசாரிச்சா, இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த பழையாறை ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த சிவன் கோயில்ல நம்ம வந்தியத்தேவன் கூட ஒரு பட்டரை போய் பார்த்தாரு, அவர் தான் குந்தவை கிட்ட வந்தியத்தேவனை கூட்டு போனாரு. கரெக்டா அந்த பட்டரோட வீட்டுக்கு வந்தவங்களா இந்த மூணு பேரும். மதுரை பக்கத்துல ஊரு, கொஞ்ச நாள் இங்க வந்து தங்கி இருப்பாங்களா, பட்டர் நமக்கு வேண்டப்பட்டவங்கிறதுனால கூட இவங்க வந்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாதேவி சொல்றாங்க. இவ கூடயும் சேர்த்துக்கங்க, ஆட்டையில சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் சேர்த்து விடுறாரு. யாரு, செம்பியன் மாதேவி பாட்டிமா. ஆனா இதை பார்த்ததுமே என்னோட தங்கச்சி குந்தவிக்கு அந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிக்கல. அங்க வச்சுதான் மொதல் தடவையா அந்த பொண்ணை நான் பார்த்தேன், யார, நந்தினிய மொதல் தடவை 12வது வயசுல இங்க வச்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்காப்ல. அதுக்கப்புறம் போர் ஈருன்னு வர அப்பா கூட சேர்ந்து ஆதித்ய கரிகாலனும் போருக்கு போயிடறாப்ல. எங்க போருக்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்க, மதுரை பக்கம் தான் போருக்கு போறாங்க. பாண்டிய நாட்டு மன்னனோட சண்டை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இலங்கை மன்னரோட சண்டை, சண்டையில சோழரோட கை தான் ஓங்குது. கடைசியில பாண்டியர்களோட மன்னன் வீரபாண்டியன் அந்த போரோட முடிவுல தோற்கடிக்கப்படுகிறான். அவன் செத்துட்டானா இல்ல எங்கேயாவது அந்த மன்னன் வீரபாண்டியன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு யாருக்கும் தெரியாம போகுது. இதெல்லாம் பிளாஷ்பேக்ல வருது. தலைவனே ஓடிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்த இலங்கை அரசும் போயிடுது, படையோட அவங்களும் பின்வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டிய நாடு சோழ சாம்ராஜ்யத்துக்கு கீழே வருது. எப்ப வருது, நம்ம பசங்கள்லாம் ஒரு 12 வயசுல இருக்கும் போதுதான் பாண்டிய நாடு சோழ சாம்ராஜ்யத்துக்கு கீழே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுவும் தனி நாடா இருந்திருக்கு வீரபாண்டியனோட தலைமையில. இப்போ அந்த வீரபாண்டியன்றவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. ஆனா பாண்டியர்கள் அடக்கிட்டாங்க, இந்த பக்கம் இளைஞர்களை அடக்கணும் அப்படின்னு மன்னர் முடிவெடுக்கிறார், சுந்தர சோழர் முடிவெடுக்கிறாரு. அதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு படை அனுப்புறாரு. அந்த படைக்கு தளபதியா யார் அனுப்புறாரு நினைக்கிறீங்க, நம்ம தோழி வானதி இருக்கா பாத்தீங்களா, வானதியோட அப்ப அவரைத்தான் படை தளபதியா நியமிச்சு பிளாஷ்பேக்ல அனுப்பியிருக்காரு. போருக்கு போன மனுஷன் போர்ல நடந்த சண்டையில வானதியோட அப்பா இறந்துறாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட புள்ள ஏன் தனியா வளரணும், பேசாம இங்க அரண்மனைக்கே கூட்டுவா, ஏன் புள்ளை கூட வளரட்டும் அப்படின்னு சுந்தர சோழன் சொல்ல. அதுக்கப்புறம் தான் வானதி சின்ன வயசுல குந்தவை கூட வந்து சேர்றாங்க. அப்ப இருந்து இந்த அரண்மனையில குந்தவை கூட தான் வானதியும் சேர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிளாஷ்பேக்ல வருது. போர் முடிஞ்சு மறுபடியும் பழையாறைக்கு நம்ம ஆதித்ய கரிகாலன் வந்து சேர்றான். ஒரு 2 வருஷம் ஆகுது இந்த போர் முடியறதுக்குள்ள. வந்து பார்த்தா சின்ன வயசுல பார்த்த நந்தினி இப்போ ஓரளவு வளர்ந்து பெரிய மனுஷி ஆயிட்டா, நல்லா ஜம்முன்னு இருக்காங்க, நகை எல்லாம் போட்டு பார்த்ததுமே ஆதித்ய கரிகாலனுக்கு பத்திக்கிச்சு. கண்டதும் இப்போ ரொம்பவே காதல் ஆயிப்போச்சு. காதல நந்தினி கிட்டயும் சொல்றாரு, ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லபடியா பழகுறாங்க. ஸ்டார்டிங்ல கூச்சமா இருந்தாலும் நந்தினியும் நல்லா தான் பழகுறான். ஆனா இது எல்லாமே நம்ம ஆதித்ய கரிகாலனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவன் மன்னர் பரம்பரை, இவ அர்ச்சகர் வீட்டுல ஏதோ எடுபடி வேலை பாக்குற மாதிரி இருக்கா, பட்டரோட வீடு பூசாரி வீட்டு பொண்ணு, எப்படிடா செட் ஆகும், அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் புத்திமதி சொல்றாங்க ஆதித்ய கரிகாலனுக்கு. அந்த புத்திமதி சொல்றவங்கல்ல நம்ம சித்தப்ப மதுராந்தகனோட அம்மா செம்பியன் மாதேவியும் ஒருத்தவங்க. அப்படி சொன்னதுனாலேயே என்னவோ ஆதித்ய கரிகாலனுக்கு பாட்டிமாவை பிடிக்காம போயிடுது. திடீர்னு ஒரு நாள் நந்தினியும் நந்தினியோட அப்பா அம்மாவும் இங்க பட்டர் வீட்டுல இருந்து நாங்க மறுபடியும் மதுரை பக்கமே போறோம் அப்படின்னு சொந்த வீட்டுக்கு சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அவ்வளவுதாங்க. ஆதித்ய கரிகாலனுக்கு ரொம்பவே கவலை, கோவம் இருந்தாலும் யார் மேல காமிக்கிறது, அமைதியா இருக்கான். நல்ல வேலையா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மதுரை பக்கம் போக வேண்டிய நிலைமை நம்ம ஆதித்ய கரிகாலனுக்கு வருது. சுத்தி இருந்த 1-2 சிற்றரசுகள்
பாண்டிய நாட்டை பிடிச்சி இவங்களோட கட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் மதுரை பக்கத்துல பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் அடக்கி ஒடுக்கணும் சொல்லி ஆதித்ய கரிகாலன் அனுப்ப ஆதித்ய கரிகாலன் மதுரை பக்கம் போறான். அங்க அந்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த சிற்றரசுகள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறான். அதுக்கப்புறம் நல்லா ஒத்து பார்த்தா கூட்டத்துக்கு நடுவுல நம்ம பாண்டிய மன்னன் வீரபாண்டியனும் இருக்கான். அவன் தான் எல்லாரையும் செட்டு சேர்த்துட்டு மறுபடியும் படையை தேத்திட்டு இங்க சண்டைக்கு வந்திருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா சிற்றரசுகள் எல்லாம் பயந்து ஓடுது. பாண்டிய நாடும் தோற்கடிக்கப்படுது. ரெண்டாவது முறையாகவும் தொத்து போறாங்க. மறுபடியும் வீரபாண்டியன் தலைவன் இங்க இருந்து தப்பிச்சு போவோம், அடுத்த வாரில் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக பாக்குறான். படம் அங்க இங்கேயும் செதறி போகும்போது ஒரு இடத்துல மட்டும் ஒரு உயரமான கொடி, மீன் கொடி பறந்துகிட்டு அதை சுத்தி ஒரு நாலஞ்சு பேர் வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒருவேளை அதுதான் நம்ம வீரபாண்டியனா இருக்கணும், அவனை விரட்டிட்டு போலாமே பின்னாடியே நம்ம ஆதித்த கரிகாலனும் விரட்டிட்டே போறான். வீரபாண்டியனை சுத்தி கொஞ்சம் வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களோட பேர் என்ன தெரியுமா, ஆபத்துவிகள் அப்படின்னு அவங்க வீரர்களுக்கு பேரு. ஆபத்துதவிகள். இவங்க யாரு அப்படின்னா, ஒரு கால் இந்த மன்னருக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவரை காப்பாத்துறதுதான் அவங்களோட முதல் கடமை. ஒரு கால் அதுல தோத்துட்டாங்க, மன்னர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, அவங்களும் மன்னரோட சேர்ந்து செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம். இல்லையா, மன்னரோட சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்குறதுதான் அவங்களோட மிகப்பெரிய கடமையா இருக்கும். அந்த கடமையை எத்தனை வருஷம் ஆனாலும் நிறைவேற்றணும் சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேரு தான் ஆபத்துவிகள். அவங்க தான் சுத்தி வளர்ச்சி அப்படியே போய்கிட்டு இருக்கானுங்க. அவங்க விடல, வீரமாண்டியனை காப்பாத்துறதுக்காக தங்களோட உசுரை கொடுத்து போராடுறானுங்க. எல்லா பேரையும் நம்ம ஆதித்ய கரிகாலன் கொன்று கூச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா அது ஒரு செட்டப்னு தெரிய வருது. அந்த மீன் கொடியை இந்த மாதிரி பெருசா வச்சு தூக்கிட்டு போனா மன்னர் தான் போறாருன்னு சொல்லி நாங்க தேடி வருவோம், அங்க சண்டை நடக்கும். சண்டையோட முடிவுல போய் பார்த்தா அங்க மன்னர் இல்ல, வீரபாண்டியன் இல்ல. அப்ப அது ஒரு செட்டப், இவங்களை திசை திருப்புறதுக்காக நடந்த சதி அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வழியா பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் அங்க இல்ல, எஸ்கேப் ஆயிருக்கான்னு தெரிஞ்சு வருத்தப்படுறாரு ஆதித்ய கரிகாலன். அங்க இருந்து எல்லா பேரையும் நாலா பக்கமும் தேடுங்க, இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்க மாட்டான், அவனை பிடிச்சு கொண்டுலாம் அப்படின்னு உத்தரவு போட சோழ வீரர்கள் எல்லா பக்கமும் சுழண்டு சுழண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆதித்ய கரிகாலரும் அங்கே இங்கேயும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க வைகை நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வைகை நதிக்கு நடுவுல சின்னதா ஒரு குட்டி தீவு மாதிரி ஒரு சோலை இருக்கு, ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கு. அங்க போறாப்ல அங்க சின்னதா ஒரு கோயிலும் இருக்கு. வெளியே அர்ச்சகர்களோட வீடுகளும் ஒன்னு ரெண்டு வீடுகள் இருக்கு, அவ்வளவுதாங்க. அந்த சோலையில தான் இந்த ஆதித்ய கரிகாலன் தன்னோட அந்த பழைய காதலி நந்தினியை இங்க பாக்குறாப்ல. கடைசியா பழையாறையில பார்த்தது, இப்ப இங்க பார்க்க பார்த்தது இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அவளோட கெட்டப்பே வித்தியாசமா மாறி போயிருந்தது. மதுரை மீனாட்சி மாதிரி சைட்ல கொண்ட வச்சு கொண்டையில பூவை சுத்தி கழுத்துல மாலையும் கையுமா வித்தியாசமா இருக்கா. என்னது இது கோலம் அப்படின்னு கேட்டா, நம்ம காதல் இணையாம போச்சு இல்ல, நாம பிரிஞ்சிட்டோம்ல, உங்களை காதலிச்ச நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சபதம் போட்டேன். மனிதர்கள் யாரையும் மணக்க போவதில்லை, மணந்தால் அந்த இறைவனையே மணக்க போகிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டதா சொல்றேன். இதை கேட்டதும் எனக்கு பயங்கர ஷாக்கு, கூடவே கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாவும் தெரிஞ்சது. மனுஷ பொண்ணு எப்படி கடவுளை போய் கல்யாணம் பண்றது, இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். போர் வேற போய்கிட்டு இருக்கு, யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவகிட்ட நம்ம பேசி சரி கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். சரி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்க, உங்க வீரர்கள் யாரையுமே இந்த தீவு பக்கம் மட்டும் வர வேண்டாம் சொல்லுங்க, ஏன்னா கோயில் இருக்கு, அர்ச்சகர்கள் இருக்காங்க, இங்க வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணா சரிப்படாது அப்படின்னு சொல்ல, உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட படை வீரர்கள் எல்லாருக்கிட்டையும், நீ மதுரையில எங்க வேணாலும் தேடு, ஆனா இந்த தீவு பக்கம் மட்டும் வராத, கோயில்ல ஏதோ பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்மளால அதுக்கு பங்க வந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு சாக்க சொல்லி வீரர்கள் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு போயிட்டாரு. வீரமாண்டியனா அங்கேயும் இங்கேயும் மனுஷன் தேடிட்டு இருக்காரு, அவரோட வீரர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயுமே பிடிக்க முடியல. திடீர்னு ஒரு நாள் மறுபடியும் அவளை பார்க்கலாமே வராரு. வந்து பார்த்தா அந்த சோலைக்கு நடுவுல ஒரு குதிரை நிக்குது. அச்சர்கள் யாரும் குதிரையை யூஸ் பண்ண மாட்டாங்களே, ஏன் சம்பந்தமே இல்லாம வீரர்கள் பயன்படுத்த கூட குதிரை நிக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. பக்கத்துல தான் நந்தினியோட வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு பக்கம் போறாரு. புற பக்கமா இருந்து கொஞ்சம் எட்டி பாக்குறாருங்க. பார்த்தா அவர் கண்ட காட்சி அப்படியே மனுஷன் துடுதுடிச்சு போயிடுறாங்க. ஒரு பழைய கைத்து கட்டில், யாரு வீட்டுக்குள்ள, நந்தினி வீட்டுக்குள்ள ஒரு பழைய கைத்து கட்டலுக்குள்ள பாண்டியர்களோட தலைவன் மன்னன் வீரபாண்டியன் படுத்து கிடக்கா. நந்தினி அவனுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவளோட முகம் இதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் சோகத்தோடயே இருக்கும், இப்ப என்னவோ பயங்கர சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வீரபாண்டியனுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் உடம்புல அடிபட்டு இருக்கு, நிறைய காயமெல்லாம் பட்டு கிடக்கும், அது எல்லாத்துக்குமே கட்டெல்லாம் போட்டு விட்டு இருக்கா. அவன் காயத்தை பார்த்து லைட்டா வருந்துரா, லைட்டா கண்ணில் கூட கண்ணீர் சொட்டுது. அதே சமயம் லைட்டா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வெளியே இப்படி நந்தினி முன்ன பண்ண தெரியாத ஒருத்தவங்க கிட்ட அவனுக்கு சேவகம் பண்றதும் அவனுக்காக எல்லா வேலையும் செய்யறதும் இந்த கூத்த ஆதித்ய கரிகாலன் பார்த்ததை இவ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. குடு குடுன்னு ஓடி வர்றா. வந்து ஆதித்ய கரிகாலன் காலில் விழுந்து, நீங்க ஒரு நாள் என்ன காதலிச்சீங்க, அந்த காதல் மேல சத்தியமா சொல்றேன், இவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆல்ரெடி காயம்பட்டு கிடக்காரு, இவரை உங்க கையால கொண்டாதீங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்சுறா. இவனுக்கு பயங்கர ஷாக்குங்க, உனக்கும் இந்த மனுஷனுக்கு என்ன சம்பந்தம், சொல்றி சொல்லு அப்படின்னு கேக்குறாப்ல. இங்க தாங்க பயங்கர ட்விஸ்ட். என்ன தெரியுமா சொல்றா, இந்த வீரபாண்டியன் தான் என்னோட காதலன், இவர் தான் என்னோட தெய்வம், இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே ஆதித்ய கரிகாலனுக்கு பயங்கர கோபம். அதுவும் இவர் காதலிச்ச பொண்ண அவன் டாவடிச்சானே, வீரபாண்டிய டாவடிச்சானே அப்படின்ற கோபம், ஏற்கனவே பரம பக இதுல இது வேற சேர்ந்துகிட்டதுனால அப்படியே அந்த கோபத்துல நந்தினிக்கு ஒரு உதச்சு தள்ளி அந்த பக்கத்தை
தள்ளி விட்டுட்டு கையில வீர வாளை எடுத்துட்டு போய் ஒரே வீச்சுங்க படுத்து கிடந்த வீரபாண்டியனோட தலைய வெட்டி துண்டாகிறாரு மனுஷன். தலைய வெட்டி தனியா எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காருங்க. அந்த வெட்டப்பட்ட தலைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்களும் வீரபாண்டியனை கொன்னாச்சு, ஒரு வழியா மதுரைய பாண்டிய நாட்டை முழுக்க நம்ம கைப்பற்றிட்டோம்னு எல்லா பேரும் சந்தோஷப்பட்டீங்க. ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துலதான் நந்தினியோட வீடு இருந்தது, அங்கதான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி முடிக்கிறாப்ல பிளாஷ்பேக் நம்ம ஆதித்த கரிகால. இந்த சாக்கு போதாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சில நாட்கள் ஓடுது, சில மாதங்கள் ஓடுது. அப்புறம் இந்த மூத்த இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டுறதுக்காக தஞ்சாவூருக்கு வர சொல்றாங்க. தஞ்சாவூர்ல எல்லாரோட முன்னிலையும் இளவரசர் பட்டம் சூட்டியாச்சு, அடுத்த மன்னர் இவர் தான் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. சோ மரியாதைக்கு அங்க இருக்கிற லேடிஸ் பெரியவங்க எல்லாரையும் போய் பார்த்து பேசுறது வழக்கம். அந்த மாதிரிதான் எல்லாரையும் போய் பார்த்து பேசுறதுக்காக ஆதித்த கரிகாலன் மாளிகை மாளிகையா போய்கிட்டு இருக்காப்ல. மாமன்னர் மாளிகை, பழுவேட்டர் மாளிகை எல்லார பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது அங்கதான் ஒரு ஷாக்கான இடத்தை பாக்குற, ஷாக்கான ஒரு காட்சிய பாக்குறாரு. எதுனா அந்த பெரிய பழுவேட்டையரோட மாளிகையில அந்த புறத்துல நந்தினிய பார்த்து ஷாக் ஆயிடாருங்க மனுஷன். அவ எப்படி இங்க வந்தா? அதுவும் ஒரு ராணி மாதிரி டிரெஸ் பண்ணிக்கிட்டு பாக்குறதுக்கு இன்னும் பயங்கரமா இருக்கா. ஆனா இந்த கிழவன் பெரிய பழுவேட்டையரோட பொண்டாட்டியா இவ வந்து நிக்கிறாளே அப்படின்னு பார்த்து இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. போர்க்களத்துல கூட என்ன நாலு பேரு வேலை வச்சு ஈட்டிய வச்சு குத்தி கிழிச்சிருக்கலாம், அதை விட ஒரு மிகப்பெரிய வேதனைய அவளை இன்னொருத்தவனோட பொண்டாட்டியா பார்க்கும் போது எனக்கு வந்தது அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறான். அப்புறம் தன்னோட தங்கச்சி குந்தவை கிட்டையும் எப்படி ஒரு கிழவனை போய் இவ கல்யாணம் பண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்க அவளும் அந்த பிளாஷ்பேக் சொல்றா. பாண்டிய நாட்டுக்கு சோழ நாட்டுக்கு நடுவுல சண்டை, சண்டையில இவ இருந்த ஏரியா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவ அப்படியே ரோட்லயே ஒரு பரதேசி மாதிரி தலைவிரிச்ச கோலத்தோட அப்படியே இந்த நந்தினி நடந்து போய்கிட்டு இருந்திருக்கா. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அந்த வழியாதான் பெரிய பழுவேட்டையர் போறாரு. அவர் இந்த பொண்ணை கூப்பிட்டு ஏதோ பேசி மயக்கி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் சொல்லி முடிக்கிறாங்க. இங்க இன்னொரு ஷாக்கான விஷயம் நடக்குதுங்க. நம்ம ஆதித்ய கரிகாலன் நந்தினிய பாக்குறான், ஷாக் ஆகுறான், இவன் மயங்கி விழுந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கும். ஆனா சம்பந்தமே இல்லாம ஆதித்ய கரிகாலோட அப்ப தற்போதைய மாமன்னர் சுந்தர சோழர் நந்தினிய பார்த்து பொத்துனும் மயங்கி விழுகிறாரு. அவர் எதுக்கு மயங்கி விழுந்தாருன்னு எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லி ஆதித்ய கரிகாலன் தன்னோட நண்பன் பார்த்திபன் கிட்ட இன்னும் அந்த பிளாஷ்பேக் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் மயங்கி விழுந்தாரு அப்படிங்கறதே ஒரு பெரிய கதை, அடுத்தடுத்த எபிசோட்ல அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தனியா சான்ஸ் கிடைக்கும் போது அவளை போய் பார்த்து நான் பேசினேன், இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கே ஒன்னரா ராணி ஆக்குறேன் அப்படின்னு கூட இவன் பேசி பார்த்திருக்கேன் ஆதித்ய கரிகாலன். அதை கேட்டு நந்தினி கலகலகலன்னு சிரிக்கிறான். அந்த சிரிப்பை நினைச்சா இன்னும் என் உடம்பு புல்லரிக்குது அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் சொல்றாப்ல. எப்படிப்பா என்ன பட்டத்து ராணி ஆக்குவ? இதுக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரா, உன் தங்கச்சி ஒத்துப்பாளா, உன் தம்பி ஒத்துப்பானா, இல்ல என்ன கல்யாணம் பண்ண இந்த பழுவேட்டையர்கள் இவங்க தான் ஒத்துப்பாங்களா? ஒன்னு பண்ணு, பழுவேட்டர் எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போடு, உங்க அப்பனை பிடிச்சி ஜெயில போடு, உன் தம்பி தங்கச்சியில பிடிச்சி ஜெயில போடு, எல்லாரையும் ஜெயில போட்டு அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணி ராணியா சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதுமே இவனுக்கு காதுல ஏதோ ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு உனக்கு? இப்படித்தானே காயம் முற்று என் குடிசையில உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த அந்த வீரமாடியனை நீ கொல்லும் போது எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ற. இன்னும் ஒண்ணு கெட்டு போல, நான் கேட்டதை உங்களால பண்ண முடியாதுதான், ஆனா போங்க, நல்லா யோசிங்க. ஒரு கால் நான் சொன்னது சரின்னு பட்டதா? பட்டதுனா நான் சொன்னதை எல்லாம் செய்யுங்க, எல்லாரையும் பிடிச்ச ஜெயில போட்டு அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, ராணியாக்குங்க அப்படின்னு சொல்றேன். அன்னைக்கு அவளை விட்டுட்டு இவன் அப்படியே திரும்பி வந்திருக்காங்க எந்த பதிலும் சொல்லாம. இன்னைக்கு வரைக்கும் பல வருடங்கள் ஓடிடுச்சு, நந்தினிய திரும்ப ஆதித்த கரிகாலன் பார்க்கவே இல்லை அப்படின்னு பிளாஷ்பேக் முடிக்கிறாப்ல ஆதித்த கரிகாலன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்த கதை பொன்னியின் செல்வன்ல மொத்தம் 5 புக் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் புக்கை படிச்சு முடிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை பக்கம் நினைக்கிறீங்க நம்ம முடிச்சிருக்குது? மொத்தம் 415 பக்கங்கள் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த எபிசோட நாளை கழிச்சு பார்ப்போம். ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் தான் என்னால எபிசோட ரிலீஸ் பண்ண முடியும், நிறைய வேலைகள் அதிகம். மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.